ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரென்னா சமையல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, சிக்கன் செமி கிரேவி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்த சிக்கன் செமி கிரேவியை. சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்து கூடயும் சூப்பராக இருக்குங்க. இந்த சுவையான சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யறேன்னு வாங்க பார்த்துடலாம். சிக்கன் செமி கிரேவி பண்ணுறதுக்கு கால் கப் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இல்லை ஒரு பட்டை, 5 கிராம்பு, 2 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பொன்னீராக வர வரைக்கும் வதக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இல்லை 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் மசாலா. வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சுருக்கோம் வறுத்துட்டு, அதனால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த செமி கிரேவிக்கு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி விட்டு வேக வைங்க. நான் சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் நான் தண்ணி சேர்க்கலை. அதுக்கப்புறமா தயிர் வேற ஊற்றிருக்கோம்ல, எனக்கு அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து வெந்து வரட்டும். நம்மளோட சிக்கன் செமி கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, மேலால் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் செமி கிரேவியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.